இடத்துல ஒரு பயங்கரமான போட்டி நடக்க போகுது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பயங்கரமான போட்டி நடக்க போகுது. என்னென்னா ஒரு ஆள் 100 நொங்கு சாப்பிட போகிறாங்க. அதை வெட்டி கொடுத்தவர் இந்த கென்னடி தான். இவர்கிட்ட எப்படி வெட்டினாருன்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கி காலையில் இருந்து 4 பனை ஏறிடுவோம். 4 பனை ஏறி 4 வகையான நொங்கு வெட்டி வச்சுருக்கோம். இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது வந்து கொட்டைக்காய்ச்சி நொங்கு. ஆ சரி சரி. இதில் வந்து கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இது வந்து பரவுனா இது வந்து இப்போ தான் முத நேரம் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் கண் ஆழமாக இருக்கும். ஆனால் இருக்கல ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நொங்கு. இது வந்து சதகாச்சி. இது சதகாச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம நிறைய சதை தான் இருக்கும், கொட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து வெள்ளைக்காய்ச்சி. இந்த வெள்ளைக்காய்ச்சி நொங்கு வந்து இருக்கல பருவகுணம் ஒரு நல்ல அருமையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம போட்டி ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக குடிச்சிட்டு இருக்காரு.
இல்ல எண்ணெயில இருக்கு பின்னாடி விட்ட ஆளுகள் எல்லாம் கரெக்டா நின்னு கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க ஒன்னு ரிட்டர்ன் கொஞ்சம் மிச்சம் வந்தாலும் ரிட்டர்ன் கையிலே கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல பெரிய பெரிய நுங்கா குடிச்சிட்டு இருக்காங்க பிரேம் மட்டும் சின்ன நுங்கல இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு மேல தாண்டி போயிட்டு 30 மேல போயிட்டு எல்லாத்துக்கும் ஏனல் பிரேமுக்கு எப்படி 40 மேல வந்துட்டு மாட்டினுக்கு 35 மேல வந்திருக்கும் Thank you.
மூணு 23 நொங்கு மிச்சம் வச்சிருக்கான், டேனியல் 15 நொங்கு மிச்சம் வச்சிருக்கான். ஆனா தலைவர் அப்படி இல்ல, லாஸ்ட் நொங்கு போயிட்டு இருக்கு, லாஸ்ட் ரூம்ல 100 நொங்கு போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் குடிச்சிட்டு இருக்கான் இவரு. அவன் கேக்கும் இப்போ பைத்துல இடம் இருக்கு அப்படி உங்களுக்கு. நான் டாஸ்க் கொடுத்தது 100 நொங்கு தான், இன்னும் 10 நொங்கு நாலும் குடிக்க எனக்கு ரெடி தான். பாச்சு பாச்சு, அப்புறம் இன்னும் நாங்க வெட்டிட்டு தான் வரணும். அடுத்த உங்க வின்னர் அறிவிச்சிரும் இவரே பாத்தீங்க, வின்னர் அறிவிச்சிரும். அடுத்த டாஸ்ல பாக்கலாம். இந்த போட்டியில இவர் கொடுத்த 100 நொங்கு இவர் குடிச்சு முடிச்சிட்டாரு, முடிச்சு வின்னர்னு பட்டத்தை வாங்கிட்டாரு. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 நொங்குல ஒரு கொலை, அதுக்கு பரிசா கொடுத்துரும். அவ்வளவுதான், என்னங்க தெரியா, வீட்டுல போய் குடிங்க.